வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா டாட்டர்ஸ்க்கும் என்னோட ஹாப்பி டாட்டர்ஸ் டே விஷஸ். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணுங்களுக்கும் என்னோட டாட்டர்ஸ் டே விஷஸ். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி என்னோட சேனலில் ஒரு கேக் ரெசிபியை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் எல்லா பொண்ணுங்களுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டி பொண்ணுங்களுக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அந்த பனானா கேக் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பனானா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெண்டு பனானா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொலகொலன்னு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன், ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் மில்க் எடுத்து வச்சிருக்கேன், சுகர் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து குக்கிங் ஆயில், நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்றோமோ அந்த ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி பனானா கேக் ப்ரிப்பேர் பண்றேன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, பனானாவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சின்னதா ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி பண்றேங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி 1 கப் எடுத்தால இந்த மைதா மாவு ஃபர்ஸ்ட் போடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிருக்கேன், பவுடர் சுகரை. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இப்போ பீட் பண்ண போறேன். மைதா, 1/2 கப் சுகர், இந்த பனானா போட்டு லைட்டா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 கப் மில்க் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் ஆட் பண்றேன், குக்கிங் ஆயில், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஆயில். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, தென் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இது. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் கொக்கோ பவுடரும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறேன். கொக்கோ பவுடர் 1/4 கப், தென் 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஃபிளேவருக்காக ஆட் பண்ணது. இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணி காட்டுறேன். இந்த பனானா, அந்த மைதா மாவு, சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மெயினான அந்த கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பீட்டரில் பீட் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி அளவுக்கு, இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி பேக் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்க, அவனை ஃபர்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ண போறேன். இங்கே ஆப்ஷன் இருக்கு ஃபாஸ்ட் ப்ரீஹீட்னு, இதை கிளிக் பண்ணி நான் 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண போறேன். ப்ரீஹீட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க போறேன். இப்ப பாருங்க, 180 டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேல நான் மிக்ஸ் பண்ண இதை வந்து ஃபிளேவர் எல்லாம் மிக்ஸ் பண்ண பாத்தீங்களா, அதை இதில் ஊத்த போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இதை எப்படி மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஊத்துறேங்கிறது காட்டுறேன். அந்த கேக் மிக்சரை இதுல ஊத்துறேன். இதுல ஊத்திட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த மாதிரி இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இது நீங்க மைக்ரோவேவ் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி லைட்டா டேப் பண்ணும். இந்த மாதிரி லைட்டா 2 வாட்டி டேப் பண்ணிட்டு மைக்ரோவேவ்ல வைங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் வைக்கிறேன். பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் வந்து மைக்ரோவேவ்ல நல்லா மேல வந்துட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அந்த கேக் ரெடியாக இருக்குள்ள அந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணுற சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், அதே அளவு 1/2 கப் வந்து அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர். அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் வந்து அமுல் விப் கிரீம் எடுத்து வச்சிருக்கேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் ஃபர்ஸ்டிங் எப்படி பண்றேங்கிறது காட்டுறேன். பாருங்க, கேக் நல்லா மேல வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கேக் மேல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்டிங் எப்படி பண்றேங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் இந்த பவுடர் சுகர் 1/2 கப், இது ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட் தான். அதுக்கப்புறம்
இந்த 4 டேபிள்ஸ்பூன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதை ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் அதே 4 டேபிள்ஸ்பூன் வந்து அமுல் விப் கிரீம் ஆட் பண்ண போறேன் தென் இந்த 1/4 ஸ்பூன் டேபிள்ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் இந்த 2 பிஞ்ச் salt இருக்கு பாத்தீங்களா இத எல்லastype போட்டு திரும்ப பீட் பண்ணி காட்டறேன் எப்படினா தேவையான எல்லா பொருட்களையும் போட்டு இதோட நல்லா நான் வந்து இத பீட் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு வரணும் அப்பதான் இந்த கிரீம் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த சைடுல வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த சாக்லேட் ஃபாஸ்டிங் அது மேல அப்ளை பண்ணி நான் எப்படி கட் பண்ணி காமிக்கறேங்கறத காட்றேன் ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்தி கட் பண்ணி இந்த சாக்லேட் ஃபாஸ்டிங் வச்சு காட்றேன் பிளேட்டை இது மேல கமுத்திட்டு இத அப்படியே இப்படி திருப்புறேன் இப்படி உலட்டாவா வந்திருக்கிற கேக்க திருப்பி இப்படி போடிங்கன்னா நம்ம கேக் ரெடி ஃபாஸ்டிங் புடிக்கும் சில பேருக்கு சாக்லேட் ஃபாஸ்டிங் பிடிக்காது சோ அதனால ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஃபாஸ்டிங் இல்லாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சாக்லேட் ஃபாஸ்டிங் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சாக்லேட் ஃபாஸ்டிங் இல்லாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இத நான் கட் பண்றேன் ஃபாஸ்டிங் இல்லாம கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பனானா டேஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணது இதுல சோ இப்போ சாக்லேட் ஃபாஸ்டிங் வெச்சு நான் அதையும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாக்லேட் ஃபாஸ்டிங்க இந்த கேக் ஃபுல்லா அப்ளை பண்றேன் ஏனா என் கிட்ஸ்க்கு சாக்லேட் ஃபாஸ்டிங்னா ரொம்ப பிடிக்கும் இத சும்மா செஞ்சு சும்மாவே சாப்பிட்டுருவாங்க என்னோட கிட்ஸ் நான் சாக்லேட் ஃபாஸ்டிங் அப்ளை பண்ணி கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி பிளேட்ல டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மைக்ரோவேவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம் கீழே அடியில் ட்ரே வச்சு அதுக்கு கீழே சால்ட் வச்சு குக்கரில் அதுக்கு மேலே ட்ரே வச்சு இந்த பேக்கிங் இதை ஊற்றி குக்கர்லேயும் ஆனால் வந்து மைக்ரோவேவை விட ஒரு 10 or 15 minutes ஜாஸ்தியாக வைக்கணும் குக்கரில் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி டாட்டர்ஸ் டே விஷர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்